கொரோனா வைரஸ் மேலும் பரவாமல் தடுக்கும் நடவடிக்கையாக அமெரிக்காவில் தேசிய அவசர நிலையை அதிபர் டொனால்டு டிரம்ப் பிரகடனப்படுத்தியுள்ளார் இதுவரை அந்நாட்டில் நாற்பத்தி ஆறு மாகாணங்களில் சுமார் இரண்டாயிரம் பேருக்கு தொற்று பரவியுள்ளது இந்த வைரஸ் தொற்று காரணமாக ஏற்பட்டுள்ள பாதிப்புகளுக்கு ஐம்பது பில்லியன் டாலர் நிதி வழங்கப்படும் என மேலும் அவர் தெரிவித்துள்ளார் இத்தாலி ஸ்லோவோக்கியா அங்கேரி செக் குடியரசு பல்கேரியா ஆகிய நாடுகளை தொடர்ந்து ஸ்பெயின் நாடும் அவசர நிலையை அறிவித்துள்ளது ஐரோப்ப கண்டத்தில் இத்தாலிக்கு அடுத்து ஸ்பெயின் நாட்டில் கொரோனா பாதிப்பு அதிகம் ஏற்பட்டுள்ளது இதுவரை நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளனர் நூற்றி இருபது பேர் உயிரிழந்துள்ளனர் வைரஸ் தொற்று பரவாமல் இருக்க அடுத்த பதினைந்து நாட்களுக்கு ஸ்பெயின் நாட்டில் அவசர நிலை நீடிக்கும் என அந்நாட்டின் பிரதமர் பெட்ரோ சான்செஸ் அறிவித்துள்ளார்